பள்ளிக்கரணை பசும்பொன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கரணை பசும்பொன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீரானது சூழ்ந்துள்ள காரணத்தினால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் பெரும் அவதியடைந்து வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரங்கபாண்டி, அங்கே இந்த துர்நாற்றம் கலந்து வீசுவதால் மக்கள் எவ்வித இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்? விரிவான விவரங்கள். வணக்கம் சார்லதா, வடகிழக்கு பருவமழை நேற்று முன்தினம் இரவு முதலே பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையே வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. நேற்று முதலே ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மழை வெள்ளத்தில் பாதிக்கக்கூடிய மக்களுடைய இன்னல்களை தொடர்ந்து நேரலை ஒளிபரப்பி வருகிறோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது பள்ளிக்கரணை, சாய்பாலாஜி நகர் மற்றும் பசுமநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரானது குளம்போல் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதி ஒரு வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதி என்பதால் வீடுகள் சற்று தள்ளித்தடியே இருக்கிறது. மழைநீரானது வீடுகளை, அதாவது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு, பொருட்களை வாங்குவதற்கும் வேலைகளுக்கு செல்வதற்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த தண்ணீரை கடந்துதான் செல்ல முடியிருக்கிறது. எங்கு பார்க்கினும் தண்ணீர் போல, அதாவது ஒரு கடல் போல காட்சி இருக்கக்கூடிய ஒரு காட்சி சூழல் இருக்கிறது. இந்த பகுதியில் வெறும் மழைநீர் மட்டுமல்லாது கழிவு நீரும் கலந்து தூசிகள் உள்ளிட்ட குப்பைகளோடு இந்த பகுதி காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. மழைநீர் வடிகால்கள் பணி போட்டால் மழைநீர் தேங்காது, மழை எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை தாங்கும், உடனே மழைநீர் வடிந்துவிடும் என்று அரசு தரப்பில் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் அரசு கூறி வந்தது. இந்நிலையில் இந்த பகுதியில் புதிதாக போட்ட மழைநீர் வடிகால் பணிகள் எந்தவித பயனுமின்றி தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே மழைநீரால் சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி மக்கள் இந்த மழைநீரில் தான் தங்களுடைய அன்றாட தேவைகளையும் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் குடியிருப்பு வாசிகள் இந்த மழைநீரில், அதாவது தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் தான் தங்களுடைய அன்றாட தேவைகளை கூடிய சூழலில் குடியிருப்பு வாசிகளிடம் தற்போது நம்ம பேசலாம். அம்மா வணக்கம்மா. ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் வந்து இந்த பகுதி வந்து மழைநீரால் ரொம்ப இதாக இருக்கு. தண்ணி தேங்கி இருக்கிறனால உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைமா இருக்கு? எங்களுக்கு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எப்பயுமே பெய்யுற மாதிரி தான், இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, இன்னும் கனமாக இருக்குன்றாங்க. நாளைக்கு தான் கடல் கறக்குன்றாங்க. சரி தெரியல, அப்படியே இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. போன வருஷம் இந்த வருஷம் அதிகம்ன்றாங்க. கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் குப்பை இல்லை, இந்த டஸ்ட்பின்லாம் எல்லாமே குப்பைலாம் சேர்ந்து வரனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை இந்த குப்பைகள் அகற்றுவதற்கு தூர்வாறு பணிகளை வந்து கவர்மெண்ட் பண்ணாங்களா? இது பல வரக்கு முன்னாடியே பண்ணாங்களா? இல்லை பண்ணல. எல்லாம் குப்பைலாம் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு நாளாக தான் வரல. இது இந்த பகுதியில வந்து மழைநீர் வடிகால் பணிகள் போட்டிருக்காங்க, ஆனா போட்டுமே வந்து இவ்வளவு தண்ணி நிக்கிறது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மழை நீரில் கடந்து தான் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பார்க்கிறது. தற்போது நாம் காட்டக்கூடிய நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் அவர்கள் காட்டக்கூடிய காட்சியானது வயதான முதியவர்கள் தங்களுடைய வேலைக்காக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சி. இந்த மழை நீரில் கடந்துதான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளையும் அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு இந்த மழைநீரை கடந்துதான் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த மழைநீரை அகற்றுவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழலில் அரசு வந்து மழைநீர், அதாவது வடகிழக்கு பருவமழை சமாளிப்போம் என்று கூறிய நிலையில் கூட இந்த பள்ளிக்கரணை பகுதி மிகுந்த ஒரு வெள்ளக்கடாய காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு இந்த பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் மழை மிகவும் பெய்து வந்த நிலையில் தற்போது அதை மனதில் வைத்துக் கொண்டு ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தார்களா? இருப்பினும் தற்போது இந்த வடிகால் பணிகளை மேற்கொள்வதற்காவது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? ரங்கபாண்டி. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரங்கபாண்டி.